Hello friends, welcome back to gamertamiz channel. In this video, we will talk about Minecraft Packet Edition Part 7. So, if you are watching our channel, please subscribe and click the bell icon. Click on the video and like the video. Let's go to the game. Okay friends, so we already have a base ready. So in the video, we will tell you that we have a base ready in the castle. So in this video, I have a character Ninja Atori. I have a Ninja Atori. I have a lot of fans. So I have a lot of comments that you have a Ninja Atori. Okay, we have a lot of Ninja Atori. So I have a lot of episodes. So it's good. அதனால வந்து நம்ம இன்னைக்கு நிஞ்சா டூ வச்சு ப்ளே பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நான் பேஸ் போட்டுட்டேன் गाइस. சோ பேஸ்க்காக ஒரு வீடியோல நான் காட்டிப்பேன் எப்படி போட்டுருக்கேன். சோ அந்த மாதிரி இப்படி ஒரு பேஸ் போட்டுருக்கேன். சோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த பில்லர் மட்டும் இருக்கு நாலு பக்கத்துல இருக்க பில்லரை மட்டும் நான் ஹைட் கொஞ்சம் மேல தூக்குறேன். சோ ஹைட் மேல தூக்கிட்டு என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே கல்ல போட்டு மூடிடலாம். இந்த ஓட்டைய மூடல. சோ உள்ள ஹோலோவா தான் இருக்கும். பட் மேல மட்டும் க்ளோஸ்ட் மாதிரி நம்ம வெச்சு விட்டுடலாம். சோ இந்த இடத்துல மூடி விட்டோம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா மூடியும். சோ ஆனா நடுவுல உள்ள பாத்தீங்கன்னா ஹோலோவா இருக்கும். சோ அந்த ஹோலோ நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் போக போக சொல்றேன். சோ இந்த மாதிரி நம்ம நாலு பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம வந்து போட்டுடலாம். சோ நார்மல் பேஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அது மேல இருக்க பில்லர்ஸை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், ஹைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ மத்தபடி எதுவும் பண்ணல. சரி நைட் ஆயிடுச்சு, டக்குன்னு போய் நம்ம போய் படுத்துக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கேட் டாக் எல்லாம் இருக்கும். சோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து டேம் பண்ண வீடியோ காட்டியிருப்பேன். சோ அதுல பாருங்க நிறைய கேட் வந்துட்டு இருக்கு கைஸ். எல்லாமே வந்து ஒரு மம்மி மாதிரி கேட் இருக்கு நம்ம கிட்ட இப்ப. சோ மறுபடியும் படுத்து தூங்கிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து மறுபடியும் வீடு கட்ட ஆரம்பிச்சுலாம். ஸோ நம்ம கேசல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ஜாம்பிஸ் எல்லாம் பற்றி தெரியுதே. சரி அவனுங்களாம் அப்படியே கண்டுக்காம நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிலாம். அந்த பக்கம் அம்பு வர ஓட்டுனுக்குறான் ஒருத்தன், வந்து காலி பண்ணிடுவானோ அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளோட கேசலுக்கு போயிடலாம். ஸோ கேசல் ரெடி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குலாம் பயப்படவே வேணாம், அடிச்சு தம்சம் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் கல்லெல்லாம் ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சிட்டேன், மைன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எல்லா கல்லையும் நான் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு செஸ்ட் ஒன்று, பெரிய லார்ஜ் செஸ்ட் ஒன்று போட்டு அதில் வந்து போட்டு வச்சிருக்கேன். டக்கு டக்குன்னு கட்டிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் போட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி பேஸ் பண்ணிட்டேன், கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம போன வீடியோஸ்லேயே பண்ணிட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பில்லருக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டிசைனுக்கு நான் என்ன பண்ணலான்னா மேலே போயிட்டு, ஸோ மேலே போகிறதுக்கு வந்து நம்ம இதை டக்டை யூஸ் பண்ணிக்கலாம். டப்பு டப்புன்னு போட்டு நம்ம டக்கு டக்குன்னு மேலே போயிடலாம். ஸோ பில்லரை சுற்றி வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கல் கல்லாக போட்டு நாலு பக்கமும் போடும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் வந்து உண்மையான கேசல் மாதிரி லுக்கு தரும். ஸோ வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக விடுறதோட இந்த மாதிரி மேலே போடும்போது இந்த செஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த செஸ்ஸில் வந்து யானைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யானையோட செஸ் காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த யானைக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ மேலே சுற்றி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி ஒரு பில்லர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நானும் இதில் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாலு பக்கமும் போட போகிறேன். ஸோ போடும்போது மேலே ஏதோ ஒரு தொப்பி வச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அது ஒரு கேசுவல் லுக்கு கொடுக்கும். சரி ஓகே, இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாலு பில்லர்ஸ்லேயும் வந்து பண்ண போகிறேன். ஸோ நாலு பில்லர்ஸ்லேயும் நம்ம பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் ஹைட்டு தூக்கணும். ஸோ நம்ம பண்ணதையே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்டு தூக்கிட வேண்டியதான். இப்படி தூக்கும்போது பார்க்குறதுக்கு நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த செஸ்ஸில் வர எலிபேண்ட்டோட காயின் மாதிரியே இருக்கும். ஸோ செஸ்ஸில் வர எலிபேண்ட்டோட காயின் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா பில்லர்ஸுக்கும் நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ மேலே போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம வெளியில் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அவுட் டாப்பை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ மேலே என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தூக்குறேன். ஸோ ஆனால் ஹைட்டு தூக்கும்போது என்ன பண்ணுறேன்னா அங்கங்கே நடுவு நடுவில் கேப் விட்டுறேன். ஸோ கேப் இடும்போது என்ன நடக்கும்னா இன்னும் ஒரு கேசுவல் லுக்கை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேசுவல் லுக்கை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணுறோம். ஸோ ஒரு கல் விட்டு ரெண்டு கல் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு கல் விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கல் போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா சைடுமே வந்து பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூஃபை போட்டு மூடி விட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நமக்கு வந்து இப்போ இந்த ரூஃபை போட்டு மூடிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கேசுவலோட அவுட்டர் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்சைடெல்லாம் போயிட்டு அவுட் சைடெலாம் போயிட்டு நம்ம மற்றது எல்லாத்தையுமே டெக்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு அவுட்டர் கேசல் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எல்லாத்தையுமே மூடி விட்டுறேன். ஸோ ஓகே, கிட்டத்தட்ட நம்ம மூடியாச்சு, பாதிக்கிட்டே மூடிட்டேன். யாராவது கோல்டன் கலர் தொப்பி போட்டு வரா, ஆத்தியே சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ் நம்மளை. எங்கடா டே, ஏ இங்கே ஒருத்தர் இருக்கா ஸ்கெலிட்டன், காலையில் எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க டே, காலையில் ஆயிடுச்சு சாவலியாடா நீங்கள், ஐயோ ஐயோ அம்பு விட்டுன்னு இருக்கானே வாடா, டே நீ ஏன்டா அடிக்கிற டே, இவன் யாருன்னு தெரியல, இவன் மட்டும் தண்ணி, இவன் இவன் ட்ரேடர் கூட இருப்பான், ட்ரேடர் எங்கே விட்டான் தெரியவனே, எங்கே போனான்னு தெரியல, தூரம் தூரம் எரிஞ்சிட்டா எரிஞ்சிட்டா ஒருத்தன் எரிஞ்சிட்டா, போடா போடா சாவடா சாவடா, நீ ஏன்டா எரிய மாட்டேற, நீ ஏன் எரிய மாட்டா, எரிஞ்சிட்டாங்க இவனை எரிஞ்சிட்டான். ஐயோ ஐயோ இழுத்து வர காலையிச்சே, நல்ல வேலை யாரும் காலி ஆகிட்டு எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி கேரக்டர் சாப்பிட்டோம் லைட்டாக, இவன் இவன் எங்கே இங்கே சுட்டுனுக்கிறான் தெரியல, அவன் ஆள் ட்ரேடை எங்கே போனான்னு தெரியல.
ஐயோயோ உள்ள இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஹெல்மெட் வேற பயங்கரமா கோல்டன் ஹெல்மெட் போட்டுக்கானே, சித்திர 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 சித்து சாவ மாட்டாங்க, பயங்கரமா சின்னிக்கிறான். ஓகே, நாலஞ்சு அடி போட்டால் தான் சாவறான். அந்த கோல்டன் ஹெல்மெட்னால அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான். எப்படியும் அவனை போட்டு தள்ளியாச்சு, ஒரு கேசல் கட்ட விட்றானுங்களையா வேற லெவல். இங்கே பாரு பிங்க் ஷிப்பு சமசிவருவாக இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேசலை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், கூரையை முடிச்சு விட்டோம்னா நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து கூரையை போட ஆரம்பிச்சிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு கூரையை போட்டுறேன். ஸோ ரூஃபை ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ ரூஃபை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நடுவில் மட்டும் சின்ன ஒரு கேப் விட்டுறேன் கைஸ். ஸோ எதுக்காக இந்த கேப் விட்றேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த நடுவில் ஒரு கேப் மாதிரி விட்டுது, அதையே வந்து அந்த கேப்பையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்குறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இது வந்து அடுத்த ஃப்ளோராக இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 floors பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அந்த யானைக்கு வந்து பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சைடில் வந்து விட்டு விட்டு நான் வந்து கல்ல போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுது, அதுக்கு மேலே இன்னொன்று தூக்கணும்னா இன்னொன்று தூக்கிறத மட்டும் நான் விட்டு விட்டு பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டாவே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். யா, ஸோ ஓகே, நம்ம இங்கேயோ ஒன்று போட்டுலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. தென் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலையுமே அங்கங்கே போட்டலாம். ஸோ எப்படி நம்ம பில்லருக்கு போட்டோமோ சேம் அதே தான் பண்ண போகிறேன். அங்கங்கே நம்ம வந்து ஒன்று போட்டு வேண்டியதான். ஸோ நடுவில் கேப் விட்டு கேப் விட்டு போட்டு போகிறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் சார் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒரு கல்லில் மட்டும்தான் போட போகிறேன், ரெண்டுத்தையுமே சேர்த்து போட போகிறதில்ல. ஸோ ஒன்று ஒன்றில் தான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ரெண்டு, அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு போடும்போது இது வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும், பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்குள்ளே வந்து நான் இந்த டர்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னா, வெளிச்சம் வர்றதுக்காக. ஸோ நம்ம வந்து இயற்கையாகவே வெளிச்சம் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இயற்கையாகவே நமக்கு வந்து இருட்டெல்லாம் பார்க்குற மாதிரி, அதாவது மாடி மேலேருந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் நமக்கு இதெல்லாமே வெளிச்சம் வர்றதெல்லாமே நமக்கு வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா, நடுவில் மட்டும் ஒரு சின்ன கேக் அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும்னா, எல்லா பக்கமும் எவ்வளோ சுட்டுனே இருக்கான், எவங்களும் சுட்டுனுக்கிறானுங்க, ஓரத்தில் நின்னாவே சுடுறானுங்க, எங்கேருந்து சுடுறானுங்கன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம கடனும் போட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே கீழே வந்து சுட்டுனுக்கிறாங்க கைஸ். கீழே பார்த்தீங்களா, மறைச்சி விட்டுட்டா எப்படா சுடுவ நீ, இப்போ சுடுறா பார்க்கலாம், மறைச்சி விட்டா சுட மாட்டான். சரி ஓகே, நம்ம வந்து அவன் அப்புறம் காலி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இதை முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இது வரையும் நம்ம முடிச்சாச்சா, நெக்ஸ்ட் நம்ம இது கீழே போயிட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேருந்து இயற்கையாகவே நமக்கு ஒளி வரும். ஸோ ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஒரு கோல்டன் ஏஜில் எப்படி பண்ணுவாங்களோ, ஸோ அதாவது நம்ம கேஷெல்லாம் ரொம்ப ஓல்டில் ஏஜில் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஸோ ஒரு இயற்கையாகவே நம்மளால் என்னென்னலாம் வந்து அறிவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு மேலே ஒரு பெரிய வட்டார இது மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே அந்த இதை டர்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறேன். ஸோ ஃபுல்லாக போட போகிறதுல கரெக்டாக அந்த டர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து அந்த ஸ்டோன்ஸை ஃபில்லப் பண்ண போகிறேன். அந்த கேப்பு நமக்கு இருக்க செய்யும். ஸோ அந்த கேப் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹைட்டாக போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு கீழே வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இடத்துக்கு வந்து நான் நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்து தோண்ட போகிறேன். ஸோ குழி தோண்ட போகிறேன். ஸோ குழியை தோண்டிடுவோம், இந்த இடத்துல வந்து குழியை தோண்டிடுவோம். குழியை தோண்டிட்டு ஒரு சின்ன ஒரு நடப்பாதை மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வெளியில் மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு நடப்பாதை மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ குழியை தோண்டதுக்கப்புறம் நான் அங்கங்கே கல்லை போட்டுறேன். நடுவில் நடுவில் வந்து இந்த மாதிரி இதையும் போட்டுறேன். ஸோ உட்டையும் போட்டுறேன். அப்படி உட்டை போடும்போது என்ன நடக்கும்னா, பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உட்டு போட்டுருக்கேன். சரி ஓகே, நம்ம உட்டை போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் மட்டும் பண்ணிக்குட்டி வேறு நமக்கு வர இது உதவி பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த உதவியும் பண்ண மாட்டேங்குது, நவுந்து கூட போக மாட்டேங்குது. நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போடலான்னு இருக்கேன். அப்படியே ஸ்டார் மாதிரி அப்படியே போட்டு வரலாம். பார்க்குது நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குது போல இருக்குது, அழகாக பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி நம்ம போட்டாச்சா. ஸோ சைடில் நமக்கு வந்து வுட் இது தேவைப்படும். ஸோ டோர் தேவைப்படும். டோருக்கு வந்து நான் ஹூக் வுட் டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹூக் வுட் டோரை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம வுட்டன் பிளாங்க்ஸ் வச்சு பண்ணிடலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் வுட் ட்ராப் டோர்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம வுட்டன் பிளாங்க்ஸ் வச்சு பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டு வரலாம். ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் மட்டும் நான் வந்து டோரை வச்சுட்டு அதுக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி ட்ராப்பு போடுறேன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய கேட் மாதிரி இருக்கும். ஏன்னா கேஷலோட கேட் எல்லாமே பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கேட் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த நான் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் மட்டும் நம்ம போகிற மாதிரி வழி இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட கேஷலோட அவுட்டர்.
ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியில் நம்ம முடிச்சு விட்டலாம், ஏன்னா வெளியில் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு கேசலோட ஃபீல் கிடைக்குது, லைட்டாக கிடைக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா ஒரு விண்டோஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நிறைய விண்டோஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ விண்டோஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். ஸோ முன்னாடி வந்து நான் சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருந்தேன், ஒரு டிசைன் மாதிரி போட போகிறேன். ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனால் போடுறதால இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கூலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா மேலே இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல டர்ட்டை போட்டு இதை மூடி விட்டுலாம். ஸோ வித்தியாசமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டர்ட்டு போடும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டலாம். ஸோ இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. ஸோ டிசைன் இப்படி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து என்னென்னலாம் தோணுதோ அதை சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இமேஜினேஷன் தான் எல்லாமே. ஸோ ஓகே, நம்ம அப்படியே இப்படி ஒன்று போடலாம், அப்புறமா இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, லாஸ்ட்டாக இங்கே ஒன்று போட்டு முடிச்சு விட்டுலாம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஆட் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் வந்து விண்டோஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு இன்னும் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேர்ஸை போடணும். ஸோ இந்த விண்டோஸில் வந்து ஸ்டேர்ஸும் அப்புறம் ஸ்லாபும் நமக்கு தேவைப்படும். ஸ்லாபுங்கிறது சின்ன ஒரு கல் மாதிரி இருக்கும். ஸோ பிரிக்ஸே வந்து நம்ம கல்லாக சின்ன ஒரு ஸ்லாப் மாதிரி ஆத்தலாம். அதாவது நம்மளோட மேலே பறனை மேலெலாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸோ அதே க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஜன்னலுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஜன்னலுக்கு ஒரு ஓட்டையை போடலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஏன் நான் இதுக்குள்ளே ஹோலோவாக விட்டுருக்கேன்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த நம்ம உள்ள நடுவில் சென்டரில் மட்டும் நம்ம போட்டிருக்க மாட்டோம் அந்த கல், அது வந்து ஒரு ரூம் மாதிரி நமக்கு தோற்றத்தை கொடுக்கும். பட் ஆக்சுவலாக அங்கே ரூம் இருக்காது, ஜஸ்ட் வந்து அது ஒரு ஹோலோ. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்லாபை போட்டுறேன். ஸோ இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ஸ்டோன் கிடையாது, இதை வந்து டைரோட்னு ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டைரோட்டுங்கிறது நமக்கு வேற ஒன்று. ஸோ இதுலேயே வந்து வித்தியாசமான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து டைரோட்டுங்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாலிஸ்டு டையோரைட் ஸ்லாப்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டோன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நமக்கு வந்து மைனிங் பண்ணுறப்ப கிடைக்கும். இது ஏன் நான் இதை போகிறேன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் ஆகும். நம்ம நார்மல் ஸ்டோனோட இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குமா, ஸோ கொஞ்சம் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நான் சும்மா வந்து ஜஸ்ட்டு எனக்கு தோன்ற டிசைனை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ச் மாதிரி வந்து ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டை கொண்டு வரலான்னு பார்க்குறேன். சரி ஓகே, இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ பார்க்குறது என்னோடய இமேஜினேஷன் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். ஸோ இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஓரளவுக்கு வந்து மிடிவல் ஏஜில், அதாவது ஓல்டன் ஏஜில் எப்படி ஓரளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃப்ரண்ட் சைடை வந்து முடிச்சாச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டேர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே சைடு ஃபுல்லாத்தையே வந்து நான் கொண்டு போக போகிறேன். ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் கூலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே இந்த இடத்துல நம்ம ஸ்டேர்ஸ் அப்படியே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த பில்லருக்கும் அடுத்து இன்னொரு பில்லருக்கும் இருக்கிற கேப் வந்து நான் இந்த இடத்துல வந்து ரிடியூஸ் பண்ணிடலாம். டேய் கொஞ்சம் ஓரம் போங்கடா, என்னடா இப்படி பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டிங்கன்னு என்னடா, டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ட்ரேடரா ரெண்டு பேர் தள்ளி போடா, இவனுங்கெல்லாம் போயிட்டாங்க, இவனுங்கெல்லாம் நல்ல பசங்களாக இருந்தேன், இந்த ட்ரேடர் மட்டும் போகவே மாட்டேறா, தம்பி போறியா இல்லை ரெண்டு போடு போட்டு அனுப்பிட்டுமா, பார்க்கறது வேற ரொம்ப பாவமாக இருக்கானே, அடியோ மனசு வர மாட்டேங்குது. சரி ஓகே, சரி ஓகேடா, நீ நின்றுட்டு போ, நான் அப்புறமா வந்து உன்னை பார்த்துக்கிறேன், ரொம்ப நேரம் நீ கூடாது, சீக்கிரமாக கிளம்பணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி வந்துடலாம். நம்ம வந்து அப்படியே சுற்றி போட்டாச்சு. அவன் போனதுக்கப்புறமா அவன்கிட்ட அவன் நின்று இந்த இடத்துல நான் போட்டேன். ஸோ சுற்றி இருக்க அந்த பில்லரில் நடுவில் நான் வந்து ஹோல்ஸ் போட்டுறேன். ஸோ ஹோல்ஸ் போட்டு முடிச்சு விட்டலாம். ஓகே, நம்ம வந்து இங்கேயும் வந்து அந்த ஸ்லாபை போட்டு அப்படியே சைட்லேயும் எப்படி நான் ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணணும் அதே மாதிரி சைட்லேயும் நான் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ ஓரளவுக்கு நமக்கு அவுட்டர் வந்து டிசைன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னர் போய் பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நடுவில் நான் வந்து கேப்பெல்லாம் எதுக்கு விட்டுருக்காங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஸோ இதிலலாம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் நான் விட்டுருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸஸாக இருக்குது, அதுக்கு வந்து நமக்கு பேஸ் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸை எல்லாத்தையுமே நோண்டி ஒரு பள்ளத்தை உருவாக்கினேன். ஸோ அந்த பள்ளத்துக்குள்ளே தான் நான் என்ன போட போகிறேன்னா வித்தியாசமான கல்லை போட போகிறேன். அதுக்கு வந்து நம்ம செஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இதுலேயே நமக்கு வந்து வித்தியாசமான கல்லுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுலேயே வந்து பாலிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன், பாலிஷ்டு கிரானைட் யூஸ் பண்ண போகிறேன். கிரானைட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். யா, கிரானைட் தான் நம்ம வந்து கேசலோட பேஸில் நமக்கு மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே ஃபுல்லாமே கிரானைட்டே யூஸ் பண்ணாமல் வித்தியாசமாக நம்ம வந்து கல்லையும் கிரானைட்டையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். அதோ ஒரு செஸ் எஃபெக்டில் நான் பண்ண போகிறேன். செஸ் வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா
கல் ஒன்று கிரானைட் ஒன்று மாற்றி மாற்றி போட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு செஸ்ல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓல்டன் ஏஜ் ஃபீலை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரானைட் எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று பிளாக்கை போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நடுவில் நடுவில் அந்த கல்லை போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் பண்ணி இந்த பேஸ் ஃபுல்லாத்தையும் நான் வந்து ரொப்ப போகிறேன். அப்படியே ரொப்பணும்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ பக்காவாக நமக்கு கிடச்சிச்சு. ஸோ டன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செஸ் எஃபெக்டில் வந்து நான் பேஸை போட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு இன்னர் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை பார்ட்டிஷன் பண்ணும். அதாவது இப்போ நமக்கு ஒரே ரூமாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெரிய ஹாலாக இருக்குது. இந்த ஹாலை நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணிடலாம், ரூம் ரூமாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு கிரானைட்டை போட்டு வரேன். ஸோ உள்ளேயும் வெளியிலையும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகே, சென்டரில் போட்டோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டன். சுமை சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அவுட் சைடு வந்துடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்சைட் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பார்ட்டிஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வந்து ஒரு ஒரு ரூமும் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கல்லை போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்ட்டிஷன், அதாவது ஒரு ஒரு ரூம் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன் இதில். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக்காமல் ஓரளவுக்கு வந்து மீடியம் சைஸில் எல்லா ரூமும் இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து சின்ன கேசல் மாதிரி தான். ஸோ அந்த கேசலில் நமக்கு எத்தனை ரூம் தேவையோ அத்தனை ரூம் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், நம்ம ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேறு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணியிருக்க தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு மட்டும்தான் ஹைட்டு தூக்கியிருப்பேன். ஸோ அந்த ஹைட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஓகே, நான் வந்து கடற்கடை நான் வந்து மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் மூடிடுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ மேலே போட்டதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதுக்கு மட்டும் நம்ம வழி விட்டால் போதும், மற்றது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிறதுக்கு மட்டும் வழி வச்சிருக்கேன். ஸோ மேலே முடிஞ்சு எவ்வளோ தூக்க முடியுமோ கரெக்டாக நான் தூக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ரூம் ரூமாக யாராவே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், யார் யாரோ வந்து என்னோ பண்ணின்னு இருக்காங்க நம்ம. ஐயோ ஐயோ க்ரீப்பர், இவன் எங்கடா வந்தான், ஐயோ ஐயோ இவன் எங்கேருந்து வந்தான் தெரியல. போட்டுட்டானே எப்போ வந்தான் எப்போ போட்டானே தெரியல, உடச்சி வர விட்டுட்டு இருப்பான் கைஸ் அவன். இப்போ வந்து அதை வாரம் நான் சரி பண்ணோம். சரி ஓகே, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுறேன், அதை நான் கட் பண்ணிடறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். க்ரீப்பர் வந்து என்னென்ன வச்சு விட்டானா அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே ஒரு ஜன்னல் செய்கிறேன். ஸோ அங்கங்கே நமக்கு எங்கே ஒரு ஒரு ரூம்லேயே ஒரு சின்ன சின்ன ஒரு விண்டோ மாதிரி செய்கிறேன். விண்டோனா விண்டோவே போகிறதுல ஜஸ்ட் வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹோல் ஹோலாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கீழே இருக்கிறதால நான் இந்த இடத்துல வந்து ஒரு கல்லை போட்டு மேலே தூக்கிடுறேன். ஸோ ஏன்னா ரொம்ப கீழே தான் நல்லா இருக்காது, கேசல் எப்பவுமே மேலே தான் இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி நான் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஹவுஸ் பெரிய ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமே நான் வந்து ஒரு இன்னொரு பாதி ரூமாக கிரியேட் பண்ண போகிறேன், ரெண்டு ரூமாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எத்தனை ரூம் தேவையோ அத்தனை ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சின்னதாக பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு வந்து மீடியம் சைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாத்தையுமே பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. தென் டாப் ஃப்ளோருக்கு போகலாம். அதுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேர்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து காலி பண்ணிடுறேன். ஸோ காலி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்டேர்ஸ் போட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு இதை மாதிரி பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் காலி பண்ணுறோம்னா நம்மளால் மேலே போக முடியும். யா காலி பண்ணியாச்சு, இங்கே ஒரு ஸ்டேரை போட்டுக்கலாம். ஸோ ஸ்டேர்ஸை போட்டதுக்கப்புறம் இதுவரையும் நம்ம வந்து ரொப்பியிருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம ஹைட்டு தூக்கியிருக்கோம். இதை அப்படியே நம்ம வந்து மூடி விட்டுடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து கல்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அப்படியே ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து மூடி விட்டுலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது பாலிஷ்டு. ஸோ ஓகே, நம்ம பாலிஷ்டு ஆன்டிசைட் போட்டு அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்சதை எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி என்ன கையில் கடைத்தெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே, இதை போட்டு நம்ம கடைக்கடைன்னு மூடி விட்டுலாம். ஸோ இதை மூடும் போது என்ன நடக்குன்னா இங்கே ஒரு நமக்கு ஒரு பேஸ் கிடச்சிடும். ஸோ அந்த பேஸில் நம்ம இன்னொரு ஃப்ளோரை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். ஸோ இது ஃபுல்லாத்தையும் நான் மூடாமல் அந்த படிக்கட்டிலேருந்து இறங்குறதுக்கான வழியை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே வந்துக்கலாம். ஸோ மேலே வந்தோம்னா இது ஒரு ஃப்ளோர். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ கீழே போனோம்னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும். ரொம்ப கூலாக நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம குடுக்கணும், ஓடி போய் படுத்துக்கலாம், ஏன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நமக்கு காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வெளியிலேயே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் இது மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ரூம் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே மட்டும் நமக்கு வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ வெளியில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ் ரூமோ இல்லை வேறு ஏதாச்சும் ரூம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கேஷில் வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெருசாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட இமேஜினேஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம. சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைட் தூக்கிறேன். ஹைட் தூக்கிட்டு நம்ம கேஷில் வந்து சைட்லலாம் நான் போட்டுறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நான் வந்து சைடில் மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, மேலே போட்டு ரூஃப் போட்டுனா போய்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோல் போட்டிருப்பேன். அதாவது நம்ம கேசல்குள்ளேருந்து கூட இந்த இடத்துக்கு வர மாதிரி நான் வந்து ஒரு ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் மட்டும் கொஞ்சம் இது நீட்டிக்கிட்டு இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, மேலே வரையும் வந்தாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேர்ஸ் போட்டோன்னா இது மேலே இருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு இன்னும் மேலே போக மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நான் போட்டுட்டேன். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த எலிபேண்ட்டுக்கு பில்லர்ஸுக்கெல்லாம் நான் வந்து சைடில் போட்டனோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று போட போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு ஒரு கேஷுவல் லுக்கை தரும்னு என்னோட நம்பிக்கை. அதனால தான் இந்த மாதிரி என்னோட ஐடியாஸ்லாம் போட்டுருக்கேன். ஓகே நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஸ்டேரை போட்டு நம்ம இது மேலே ஏறுற மாதிரி பண்ணிடலாம். அதாவது இப்போ நீங்கள் இது மேலே இருந்தால் கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ இது மேலே ஏறணும்னா இங்கே ஒரு ஸ்டேர்ஸ் தேவையில்லையா. ஸோ இப்போ இது மேலே ஏறிட்டு நம்ம இது வந்து நமக்கு ஸ்டேர்ஸோட பேஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தென் இந்த இடத்துலேருந்து நம்ம இது மேலே ஏறணும்னா நம்ம வந்து டாப் ரூஃபுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா, கீழேருந்து நம்ம வந்து மேலே ஏறத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்தோ நீங்கள் இது மேலே வரலாம். ஸோ இங்கேருந்தோ நம்ம வந்து இது மேலே வர முடியும். ஸோ ஓகே நமக்கு வந்து பக்காவாக இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேர்ஸ் மேலே ஏறணும்னா நம்ம இந்த இடத்துல வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலேயும் நம்மளால் போக முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இது மாதிரி போட்டலாம், ஹோல்ஸ் மாதிரி போட்டலாம். ஸோ ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். ஆஹா யாரா வேண்டே டே டே யாரா அவன் சூனியக்காரன். ஸோ ஹோல்ஸ் போட்டோன்னே ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அங்கே உள்ளேருந்து நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஐயோ யோ காலி பண்ணுறாங்க காய்ஸ், என்ன பாய்சன் போட்டுட்டு இருக்கானா என்ன, யாருங்கே தெரியல, வில்லேஜர் மாதிரி இருக்கான் காய்ஸ். இவன் யாருங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஏதோ விசாடு மாதிரி இருக்கான் பாருது, விசாடா என்னன்னு தெரியல, சூனியக்காரனா ஏதோ ஏதோ பாய்சன் விட்டா எனக்கு வந்து ஹெல்த் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, விடவே மாட்டேங்கிறான், எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கான், குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி அவன்கிட்ட தப்பிச்சு அப்படியே கொடுக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ நிஞ்சா ஆட்டோரி கூட பார்க்காம நம்ம நிஞ்சா ஆட்டோரிக்கே வந்து நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காமல் டே வந்துக்கினே இருக்கானே, ஓடிடா 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 பேசாமல் நம்ம வந்து இது மேலே ஒரு கேசல் மேலே ஓடிடலான்னு இருக்கேன். ஸோ எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கேன். நிஞ்சா ஆட்டோரி யாருக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம நிஞ்சா ஆட்டோரி மட்டும் கோவந்துச்சுன்னா வேறு லெவல் பண்ணிடுவான். ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ ஸ்டாஷ் மேலே ஏறினா நம்ம பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், காணாம போயிட்டான். ஸோ எழுத்தும் ஓரளவுக்கு ஏறியாச்சு, சூப்பர். ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ரூம் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம உள்ள போகிறதுக்கு வெளில வரதுக்கு ஓரளவுக்கு நம்ம கேஷில் ஃபுல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடும். 90% வந்து நான் கேஷில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் இந்த கேஷில் ஃபுல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கும் பண்ணி என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறதையும் நான் ஃபுல்லாக ஹவுஸ் டூர் மாதிரி காட்டுறேன். ஸோ கேஷுவல் டூரை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.